பெரிய கடைகள்ல விக்கிறது போல பால்கோவா எப்படி வீட்லயே எளிமையா செய்யறதுன்னு பார்க்க போறோம். பால் கொஞ்சம் திரிஞ்சு போயிடுச்சுனாலும் நம்ம வேஸ்டா போச்சுன்னு சொல்லி கீழே போடக்கூடிய அந்த பால்ல இருந்து ஒரு சூப்பரான சுவையில பால்கோவா எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, கடையில செய்யற அதே பால்கோவாவும் நார்மல் பால்ல எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். சோ ரெண்டு மெத்தட்லயும் இந்த பால்கோவாவை எப்படி சுவையா செய்யறதுன்னு பார்க்க போறோம். பேக்கரி ஸ்டைல சூப்பரா இருக்கும், அதே போலவே இருக்கும், விலை குறைவா, நம்ம வீட்லயே இது போல ஹெல்தியா செஞ்சு சாப்பிடலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குட்டி குட்டி டிப்ஸ்களோட நம்ம இதை பார்க்கலாம். பால்ல என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் ஈஸியா செய்யலாம்னு நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. இதை பார்த்துட்டு அதுல தேவையான வீடியோஸ் ஏதாவது இருக்கான்னு கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் முத்துச்செல்வி செல்லச்சாமி 5430 ஐடியில இருந்து இந்த பால்கோவா வேணும்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அதனால இந்த வீடியோ நம்ம அவங்களுக்காக டெடிகேட் பண்றோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் டிப்ஸ்களோட போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும். நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு. பால் வந்து ரொம்ப தயிர் போல ஆயிடுச்சு, பாக்கிறதுக்கு அசல் தயிர் மாதிரியே இருக்கும். நான் கொஞ்சம் டைம் வந்து எக்ஸஸ் ஆயிடுச்சு சூடு பண்றதுக்கு, அதனால பால் தெரிஞ்சிருச்சு. நாம இதை இப்போ எப்படி பால்கோவா செய்யுதுன்னு பாக்கலாம். நான் இப்போ லோ ஃபிளேம்ல வச்சிருக்கேன், அடியில கண்டிப்பா பிடிக்குங்கறனால லேசா கிளறி விட்டுருங்க. பாருங்க எந்த அளவுக்கு திக்னஸா இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தா நிறைய பேர் அப்படியே தூக்கி வெளியிலதான் ஊத்திடுவோம், அது வேஸ்டா போயிடும், நம்ம பணமும் தேவையில்லாம செலவாகும். நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணணும் பாக்கலாம். பாருங்க அடியில மட்டும் லைட்டா கிண்டி விட்டுக்கிறேன். கொஞ்ச நேரத்துல சூடானதுமே இது போல தனியா பிரிஞ்சு வந்துடும். தண்ணி தனியா மேல அந்த கெட்டியா இருக்கிற அந்த பால் தனியா தெரிஞ்சு வந்துடும். ஏன்னா நம்ம தண்ணி ஊத்தி தான் காய்ச்சிருப்போம், தண்ணி ஊத்தாம காய்ச்சிருந்தாலுமே தண்ணி தனியா இது தனியா பிரிஞ்சு கண்டிப்பா வரும். ஸோ இந்த டைம்ல ரொம்ப கரையாம ரொம்ப லேசாதான் தெரிஞ்சிருக்குன்னா நீங்க ஒரு கால் பழம் மட்டும் லெமன் வந்து பிழிஞ்சு விடலாம். வெறும் கால் பழம் மட்டும் பிழிஞ்சு விடுங்க, இல்லைன்னா புளிப்பு சுவை வந்து அதிகமா தெரியும். பாருங்க எந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்க, ரொம்ப குட்டியா கொஞ்சமா ஒரு 10 சொட்டு இருக்கிற அளவுக்கு இருந்தா போதும். இது வந்து 1.5 லிட்டர் பால். ஸோ நீங்க 1 லிட்டர் பால்னாலுமே இதுவே போதுங்கிறது தான் என்னோட ஐடியா. மேக்சிமம் இந்த எலுமிச்சை பழமே நான் சேர்க்க மாட்டேன். காய்ச்சிட்டு இருக்கும் போதே நல்லா சூடானதுமே கெட்டு போன பாலா இருந்தா கண்டிப்பா அதுவாவே தனியா பிரிஞ்சு வந்துடும். அப்படி நல்லா தெரியல அப்படின்னா மட்டும் இது போல சேர்த்துக்கோங்க. இப்போ இது பிழிஞ்சு விட்டா ஒரு 2 நிமிஷத்துலயே நல்லா தெரிஞ்சு வந்துடும். பாருங்க தண்ணி நல்லாவே செப்பரேட்டா தெரியும் நமக்கு. இது ரொம்ப கிளறி விட போறது இல்ல, அடி மட்டும் பிடிக்காத அளவுக்கு ஸ்பூன் வச்சு கிண்டிக்கிறேன். பாருங்க லைட்டா மைல்டா மேலையும் அடியிலையும் பிடிச்சிருக்கான்னு பாக்கிறதுக்காக இது போல நான் லைட்டா கிளறி விடுறேன். ஏன் ரொம்ப கிளறலைன்னா ரொம்ப தனித்தனியா ஆயிடுச்சுன்னா நம்ம வடிகட்டும் போது அந்த பால் எல்லாமே வேஸ்டா போயிடும். இப்ப நல்லா கொதிக்குது பாருங்க, நல்லா உருண்டை உருண்டையா கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு. ஸோ வடிகட்டும் போது இது நமக்கு வேஸ்ட் ஆகாது. இப்போ இந்த டைம்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்டே நல்லா கிண்டி விட்டுருந்தோம்னா அதுவும் மாவு மாதிரி தனித்தனியா ஆயிடும். பட் தனித்தனியா பால் தனியா கண்டிப்பா பிரியும். இருந்தாலும் இது போல ரொம்ப கிளறி விடாம லைட்டா அடி மட்டும் பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டீங்கன்னா இது போல முத்து முத்தா கிடைக்கும். பாத்தீங்களா நல்லா தண்ணியா இருக்கு. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா தண்ணி மேலையும் கோவா எல்லாமே கீழையும் தங்கிடும். இதை நான் தனியா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்க தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா வடிச்சிட்டு வந்துருங்க. அந்த தண்ணியிலேயே அந்த புளிப்பு சுவையும் சேர்ந்து நமக்கு போயிடும். இப்போ மறுபடியும் அடுப்பு பத்த வச்சிருக்கேன், லைட்டா லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். பாலோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தித்திப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து சரியா இருக்கும். நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன். நீங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சுத்தமா இல்லாத போது சக்கரை சேருங்க, இல்லைன்னா அந்த ஸ்மெல் வந்து வரும். தண்ணிய நல்லா வடிச்சிட்டு தான் இது போல சேர்க்கணும். இப்போ அடி பிடிச்சிடாத அளவுக்கு கிளறியும் விடணும் பரப்பியும் விடணும். அதே வேளையே செஞ்சுட்டு இருந்தேன், அந்த தண்ணி எல்லாமே மறுபடியும் வத்தி வர்ற அளவுக்கு, அதாவது அந்த சக்கரையில உள்ள தண்ணி எல்லாமே வத்துற அளவுக்கு. பாருங்க ரொம்ப லோ ஃபிளேம்ல இருக்கு, அதனால பிடிக்கல. லேசா தீ அதிகப்படுத்தினா கூட கண்டிப்பா சுத்தி இருக்க பாத்திரம் எல்லாமே கருகிற அளவுக்கு பிடிச்சிடும். லேசா கருகினாலும் ஸ்மெல் வரும். இப்ப அந்த ஜீனியில உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வத்தட்டும். அது வரைக்கும் விடாம லைட்டா லைட்டா அப்படி கிளறி விட்டுட்டு மறுபடியும் பரப்பி விட்டுட்டு வேக வைங்க. இப்ப இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி தெரியுது. ஸோ அது தெரியாத அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நீங்க வந்து காய வச்சுக்கோங்க.
இப்ப பார்க்கலாம், நம்ம சென்டர் பிளேஸ்ல இது போல மூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னாலே நமக்கு தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். சுத்தி பார்த்தோம்னா சில நேரம் தண்ணி தெரியாது. மறுபடியும் பரப்பி விட்டுருக்கேன், லைட்டா சைட்ல பிடிக்கிற மாதிரி வருது பாருங்க. அப்போ நம்ம பார்க்கோம்னா சரியா இருக்கும். ஸோ லைட்டா கூட அடியில பிடிச்சிடக்கூடாது. அதுக்கு தான் சின்ன அளவான பாத்திரமா நான் எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க சென்டர் பிளேஸ்ல தண்ணி கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு, இன்னும் நல்லா கம்மியாகட்டும். நீங்க விருப்பப்பட்டா இதுல வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சுத்தமான நெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இறக்கிடலாம். சுத்தமா தண்ணி இல்லாத போது இறக்குனீங்கன்னா சூப்பரா இருக்கும், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு நாளைக்கு முழுவதும் இது கெட்டு போகாது, நல்லா இருக்கும். சோ திரிஞ்சு போன பால்லங்கிறனால நீங்க அதிக நாட்கள் வச்சிருந்து சாப்பிட வேண்டாம். ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா 3 நாளைக்கு வரைக்கும் தாராளமா வச்சு சாப்பிடலாம். பாருங்க இந்த பால்கோவாவை பார்த்தா கெட்டு போன பால்ல செஞ்சதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும், பார்க்கவும் நல்லா இருந்தது. பாருங்க மல்லிகைப்பூ இந்த முட்டுகளா பறிச்சு வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பார்க்கவே சூப்பரா இருக்கும். இது யாருக்குமே தெரியாது, இந்த மாதிரி திரிஞ்ச பால்ல இருந்து தான் செஞ்சோன்னு. நான் எப்பவுமே பால் வேஸ்டா போச்சுன்னா இது போல செஞ்சு கொடுத்துருவேன், குட்டிஸ் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இனிமே உங்க வீட்லயும் இது போல பால் தெரிஞ்சு போச்சுன்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் வேஸ்ட் பண்ணாம பாலை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம 2வது மெத்தட் பார்க்க போறோம். ஒரு 1/2 லிட்டர் பாலை அது கிரீமி மில்க்னு கேட்டு வாங்குங்க. நார்மல் பால்லையும் செய்யலாம், மாட்டு பால்ல செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். ரொம்ப நெய் அதிகமா பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும், அதனால டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப நான் இதை அகலமான பாத்திரத்துல எடுத்திருக்கேன். பாருங்க எவ்வளவு அகலமா இருக்குங்க. இப்படி எடுத்தோம்னா நமக்கு சீக்கிரமா ரெடி ஆகும், இல்லைன்னா பால்கோவா செய்ய ரொம்ப டைம் எடுக்கும். அதை நல்லா கொதி வரட்டும். இது போல ஆடைகள் வரும்போது எடுத்து விட்டுருங்க. இது போல இந்த ஆடைகள் வந்து மேல இருக்க அந்த பாத்திரத்துல ஒட்டிடுற அளவுக்கு உள்ள கூடியே எடுத்து விடணும். ஏன்னா இந்த ஆடைகள் வந்து மேல பட்டுச்சுனாலே கண்டிப்பா அது வேஸ்டா போயிடும், ஏன்னா வத்த ஆரம்பிச்சிருச்சு பாலு. சோ நான் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். ஏன்னா இது வந்து உருளையா அடிப்பகுதி வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு, அதுல ரொம்ப வேஸ்ட் ஆகும், அடுப்பு ரொம்ப குறைவாவே இருக்கட்டும். சோ கொஞ்சம் லிக்விடா இருக்கும் போதே வேற பாத்திரத்துல அடி சின்னதா இருக்கிற பாத்திரத்துல நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். பாருங்க இப்ப நல்லா கொதி வருது இல்ல, அந்த பபிள்ஸ் மாதிரி வருது இல்ல முட்டை முட்டையா, இதுதான் கரெக்டான பக்குவம். இப்ப கொஞ்சம் தண்ணி வத்தி வந்திருக்கு, சுத்தமா தண்ணி இல்ல, லைட்டா அந்த முட்டை அடங்கின உடனே நமக்கு வந்து பால்கோவா ரெடி ஆயிடும். இந்த டைம்லயே நம்ம தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 3/2 டீஸ்பூன் சேர்த்தேன், நார்மல் பால் இல்லையா அதனால இதுக்கு 3/2 டீஸ்பூன் சேர்த்தேன். நார்மலா இனிப்பு சாப்பிடுறவங்க இது போல சேர்த்துக்கோங்க. நல்லாவே இனிப்பு ரொம்ப தித்திப்பா வேணும்னு நினைக்கிறவங்க 4 to 5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அது ரொம்ப தித்திப்பா இருக்கும். இது எங்களுக்கு அளவா இருந்தது. இப்ப மறுபடியும் தண்ணி விட்டு வரும், அந்த ஜீனில உள்ள தண்ணி எல்லாமே மறுபடியும் வத்துற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. இப்ப மறுபடியும் வத்திருச்சு. இந்த டைம்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வீட்டுல செஞ்ச நெய் சேர்த்திருக்கேன், ரொம்ப மனமா இருக்கும், தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இது ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும், உங்களுக்கு விருப்பப்படலைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதிகமா டாமினேட் பண்ணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே அப்படியே இறக்கிருங்க. கொஞ்சம் பிஸ்கு தன்மையோட வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல இறக்குங்க, இல்ல நல்லா உருண்டு உருண்டு வேணும்னா இன்னும் 1 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு இறக்குங்க. நான் இந்த ஸ்டேஜ்ல இறக்கிக்கிறேன். பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கும். நம்ம முதல்ல செஞ்ச பால்கோவாக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது, டேஸ்ட்ல பக்காவா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிடுறோம், இதுல நல்ல பாலுங்கிறதுனால அப்படியே வத்த விடுறோம். இதுதான் டிஃபரன்ஸ். உங்க குட்டீஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பால் சாப்பிடாத குழந்தைகள் கூட இது போல பால்கோவா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியா சாப்பிடுவாங்க. பட் சர்க்கரைக்கு பதில் நாடு சர்க்கரை சேர்த்து கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கடையில போலவே அட்டகாசமான பால்கோவா நம்ம வீட்லயே ஈஸியா தயார் பண்ணிட்டோம். எனக்கு 1/2 லிட்டருக்கு 150 கிராம் வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணிட்டு மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம நிறைய பேர் நம்மளோட சேனலுக்கு வந்து கமெண்ட்டும் பண்றீங்க. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிடிக்காத எல்லா விஷயத்தையும் என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.